இப்போ நாங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து ஃபீவர். ஸோ சிவியர் பாடி பெயின் இருக்கலாம், மசில் ஏக் இருக்கலாம், தலை வலிக்கலாம், அப்புறம் சில பேருக்கு வந்து உடம்புல தடித்தடிப்பாக ரேஷஸ் வரலாம். ஸோ டெங்கு வைரஸ் வந்து ஒரு கொசு கடியால் தான் இது வந்து பரவுது. அந்த கொசு பேர் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மெஷர்ஸ்லாம் வந்து நீங்கள் வீட்டில் பண்ணலாம். அது தவிர்த்து நம்மளை இம்யூனிட்டி வந்து நம்ம பூஸ்டப் பண்ணிக்கணும். பாப்பா வந்து நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க, யூரின் நல்லா போய்க்கிறாங்க, அதர்வைஸ் வந்து ஆக்டிவாக இருக்காங்கன்னா வீட்டிலே நம்ம வந்து அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பேனிக் பண்ண அவசியம் இல்லை தான் வரும். பட் செகண்ட் டைம் நம்மளுக்கு டெங்கு அட்டாக் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் சிவியராக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம இருந்துக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க, டாக்டர் ஃபீவர் ஹையாக இருக்குது, ஊசி போடுங்க அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், டெங்கு ஃபீவரில் நம்மளோட பிளேட்லெட் கவுண்ட்லாம் வந்து லோ ஆகும். இன்ஜெக்ஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும் மேக்ஸிமம் வரைக்கும். நம்ம அப்படி பேபிக்கு இன்ஜெக்ஷன் வேணும்னா